வணக்கம், குட் மார்னிங். அக்டோபர் 25 1947 ஒரு பெரிய பணக்காரன், நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு பல தொழில்கள் இருக்கிறது, எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாரு. நிறைய பெரிய பங்களா, நிறைய காரு, மனைவி, மக்கள், சொந்தம், நட்பு எல்லாம் புடைசூழ ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர் திடீர்னு பிச்சைக்காரன் ஆகிறார். ஓவர் நைட் பிச்சை எடுக்கொண்ட நிலைமை போயிடுச்சு. இதுதான் இந்தியாவிலிருந்து விரட்டடிக்கப்பட்ட அகதிகள், அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு விரட்டடிக்கப்பட்ட அகதிகள். இந்த அகதிகளுடைய நிலைமை இதுதான். எல்லாம் பெரிய ராஜாக்களாக வாழ்ந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி கையேந்துறாங்க. அகதிகள் முகாமில் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக வந்து அவருக்கு வந்து சொந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் காந்தியினுடைய உடைமைகள், இதெல்லாம் காந்தியினுடைய சொத்து, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் சேர்த்து வச்சுக்கவே இல்லை அவர். அப்போது அவருக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படியா, மிகப்பெரிய விஷயத்தை அவர் இழந்ததாக அன்றைக்கு கூறுகிறார். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு சுதந்திர இந்தியாவை கற்பனை பண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து என்னுடைய மனசில் அது ஓடிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அது கூடயே வந்து இப்படி ஒரு கம்யூனல் பிரச்சனை, ஒரு வகுப்புவாத பிரச்சனை, இதோட கூட சேர்ந்து ஒரு சுதந்திரம் வந்திருக்கு. இவ்வளவு அடிதடி, இவ்வளவு ரத்தம், இவ்வளவு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சுதந்திர இந்தியாவை நான் கற்பனை பண்ணி பார்க்கவே இல்லை. அப்போது நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணேன் ஒரு கற்பனை, அதை நான் இழந்துட்டேன். இப்போ இது எவ்வளோ பெரிய இழப்பு, பணத்தெல்லாம் இழந்தால் கூட திருப்பி வாங்கிடலாம், ஆனால் இது என்ன பண்ணுறது அப்படின்னு காந்தி வந்து தான் ஒரு மிகப்பெரிய ஏழையானதை அன்றைக்கு உணர்ந்து பேசுகிறார். என்னுடைய ஏழ்மைன்றது இதுதான், நான் பண்ண கற்பனை, நான் நினச்சி இந்தியாவை பற்றி எனக்கு இருந்த ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு கற்பனை, அதெல்லாம் தூள்தூளாக போயிடுச்சு, அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு ஒரு பேப்பரில் நியூஸ் வந்துருக்கு, 27ஆம் தேதி மகாத்மா காந்தி வந்து ஆசிய தொழிலாளர்கள் மகாநாடு அதை துவக்கி வைத்து பேசுவார் அப்படின்லாம் போட்டு பேப்பரில் வந்திருக்கு. காந்தி அதை வந்து மறுத்துறாரு. காந்தி சொல்கிறார், இதெல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை, எதையுமே நான் ஒத்துக்கிறதா இல்லை, எனக்கு இன்னும் பாக்கி இருக்கிற நான் லைஃபு, இதில் வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை இந்த வகுப்பு அதை ஒற்றுமையை கொண்டு வரணும், அது ஒன்று தான் நான் பண்ண போகிறேன். பாக்கி எந்த மீட்டிங்கும் நான் போகிறதில்லை, எதுக்கும் போகிறதில்லை, இதெல்லாம் வந்து தெரியாமல் பேப்பரில் போட்டிருக்காங்க, அந்த மீட்டிங்லாம் நான் வந்து டேட்டை கொடுக்கல, நான் போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்து விடுகிறார். எனவே பாக்கி இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இன்னொரு 98 நாள் தான் இல்லையா. இந்த நாள் அவரே சொல்கிறார், நான் என்னுடைய முயற்சியை நான் விடமாட்டேன், என்னவனா ஆகட்டும், என்னுடைய ஒரே முயற்சி இந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். எல்லா மதத்தில் இருக்கிறவனும், எல்லாம் இந்துக்களாகட்டும், முஸ்லீம்களாகட்டும், சீக்கியர்களாகட்டும், கிறிஸ்துவர்களாகட்டும், பார்சிகளாகட்டும், எல்லாருமே இந்தியர்கள், இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் தான் என்னுடைய முயற்சி. என்னுடைய முயற்சி வெற்றி பெறும், இதனால் என்னுடைய முயற்சியிலே எனக்கு மரணம் வரும், இடத்துல ஏதாவது நடந்தாகணும், நான் முயற்சி விட மாட்டேன், நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் மீண்டும் சொல்கிறார். நாளை சந்திக்கலாம், வணக்கம்.